ஹாய் நண்பா, எல்லாருக்கும் எப்படி வணக்கம். நான் சந்திரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஓப்போ ரெனோ 6 ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த ஒன் ப்ளஸ் நாடு 2 iQ7 கம்பேரிசன்லாம் போடும்போது ப்ரோ இந்த ரெனோ 6 வந்து வாங்கலாமா, எனக்கு வந்து ஓப்போ தான் பிடிக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, வேணாம் ப்ரோ, அது வந்து டைமென்சிட்டி 9000 ப்ராசர் வந்து 900 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து கேமரா காண்டி அப்படி பார்க்கும்போது வேணால் அது ப்ளஸ்ஸாக தெரியும். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப் அந்த இதில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஒரு டவுன் கிரேடு தான் ப்ரோ. 30,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அது ஓவர் ப்ரைஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நிறையா பேர் இந்த ஓப்போ ஃபேன்ஸ், டைஹார்ட் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோ 6 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்கும் 6 கேமரா ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 6 ப்ரோக்கு டெடிக்கேட்டட் கேமரா ரிவ்யூ வந்து போட்டிருப்பேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி 64 பிக்சல், ஓஎஸ்லாம் கிடையாது, நார்மல் இஎஸ்ல வச்சு தான் வேலை செய்யும், ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் வந்து கொடுக்கல. செகண்டரி பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா 1:1 உதவாத சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த 64 மெகா பிக்சல் சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸோட குவாலிட்டியை முடிவு பண்ணுறது மெகா பிக்சல் கிடையாது, அது யூஸ் பண்ணியிருக்க லென்சஸ், அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர், இமேஜ் ப்ராசஸிங், இது எல்லாமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அவுட் புட் ஆனது தரப்போகுது. ஸோ இப்போ வாங்க 1 by 1 பார்ப்போம் இதோட கேமரா ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, டே லைட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, லோ லைட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க, அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு உங்களுக்கான முடிவை நீங்கள் யோசிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கேமரா சாம்பிள்ஸ், பேட் சாம்பிள்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கேமரா ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR, ஃப்ளாஷ் லைட்டு, இந்த AI ஃபில்டர் ஆப்ஷன்ஸ், அப்புறம் வந்து செட்டிங்ஸ்க்கு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ரேஷியோ மாற்றுறது, டைமிங்கு, அந்த 64 மெகாபிக்சல் ஆன் பண்ணுறதுக்கு வந்து இங்கேயே மோடு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 1x ஒயிட் ஆங்கிளு, அப்புறம் 2x, 5x, 10x, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம் தான். அதுக்கு ப்ரைமரி சென்சார்லேயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ 2x வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள், 5x, 10x வந்தீங்கன்னா வேணாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மோரில் போனீங்கன்னா டியூயல் வீடியோ மோடு வந்து இருக்குது, இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது உங்களுக்கு சன்லைட்டில் நிற்கிறதான் தெரியல நினைக்கிறேன், இதுலேயும் பாருங்கள் ஒயிட் ஆங்கிள்லாம் கொடுத்துருக்காங்க பேக் கேமராவுக்கு. அப்புறம் இந்த மேலே ரவுண்டாக தெரியுதுல்ல, அதையுமே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரவுண்டாக வேணுமா, இல்லை சரி சமமாக ஸ்ப்ளிட்டடாக வேணுமா, இல்லை இந்த மாதிரி வீடியோ கால் மாதிரி வேணுமா அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனு, டைம் லேப்ஸு, மூவி ஃப்ரேமில் வந்து நம்மளால் எப்படி நம்ம ப்ரோ மோடில் யூஸ் பண்ணி ISO, ஷட்டர் ஸ்பீடெல்லாம் சூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுப்போம், அதே மாதிரி மூவி மோட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ISO, ஒயிட் பேலன்ஸ் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் வீடியோக்கு வந்து அவங்க கொடுத்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் மோடு, எக்ஸ்ட்ரா HD, பனோரமா, டெக் ஸ்கேனர், மேக்ரோ, சோலுப்பு, ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து நைட் சைட்டு. நைட் சைட்டில் எதுக்குடா 1x 2x கொடுக்குறீங்க, அதுதான் கொஞ்சம் இதாக வருது. பட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால் 5x வரைக்கும் போயிட்டு ஜூம் பண்ணி எடுக்க முடியுமா, அந்த அவுட் புட்டு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஸோ வாங்க அடுத்து வந்து வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோட ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ கம்யூனிகேஷன் அண்ட் ஓட்டு மொபைல்ஸ். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டெமோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டு ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்லேருந்து பார்த்தீங்கன்னா லாட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபர்பி ஸ்மார்ட் ஃபோன், இந்த நம்ம ரிட்டர்ன் போடுவோம் அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அவங்க பை பண்ணி, அதாவது டீலர்ஸ் சின்ன சின்ன கடைக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த விலையில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க லாட்டு கணக்கில். அதே மாதிரி கஸ்டமர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலிடான ப்ரைஸில் செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ், டெமோ ஃபோன்ஸ், அதே மாதிரி ஓப்பன் பாக்ஸ் ஃபோன்ஸ் வந்து தராங்க. அவங்களுக்கான யூடியூப் சேனல் லிங்க்கு, அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த பிக்சல் 4a ஸ்மார்ட் ஃபோனும் இந்த ஓப்போ ரெனோ 6 ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரிவ்யூ போடுறக்காண்டி. ஓகேவா, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹாய் நண்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமராவில் 1080 16fps வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் கிடையாது, நார்மலாக இஏ சாஃப்ட்வேர் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலேஷன் கொண்டு வருவாங்க. நான் ஒன்றும் ஸ்டெபிலேஷன் எனேபிள் பண்ணல. இப்போதைக்கு
இந்த வீடியோவில் குவாலிட்டி எப்படி இருக்குது, டைனாமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது, சூரியன் வந்து இந்த அர்காப்பில் கரெக்டாக ஃப்ளேர் அடிக்குதா, ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் எந்த அளவுக்கு இருக்குது, ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள், டைனாமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ இது வந்து சும்மா பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி போய்க்க முடியும். ஹாய் நண்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1080 30 FPS வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, ஜூமிங் ஒய்ட் ஆங்கிளுக்கு வந்து சுவிட்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே இல்லை. ஜஸ்ட்டு வந்து எந்த வீடியோ எடுத்தாலும் தனித்தனியாக தான், ஒன்று ஒய்ட் ஆங்கிளில் போய் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கணும், இல்லை ப்ரைமரி சென்சார்லேருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு கேமரா லென்ஸ்லேருந்து இன்னொரு கேமரா லென்ஸ் வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கல இவங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது 4K பார்த்தீங்கன்னா நம்மளால் 60 FPS வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷனே கிடையாது, ஒன்லி 4K 13 FPS இல்லாட்டி 1080 13 and 16 FPS தான். ஸோ 4K எடுக்கும்போது டீட்டெயிலிங் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள் நண்பா. சூரியனை வந்து மேகம் மூடிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த கலர் டோன்லாம் நல்லா தூக்கி காட்டுது. ஹாய் நண்பா, இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்டெடி மோடை வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஓடுறேன், சேக்னஸ் ஃபீல் பண்ணிங்களா? உங்களுக்கு என் ஃபேஸை காமிச்சிட்டு வரேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒய்ட் ஆங்கிள் கேமராவில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே க்ராப் பண்ணி தருவாங்க. ஏன்னா அதில் ஓஎஸ் இல்லைன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் மேட்ரு. இப்போ வந்து எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா 1080 16 FPS ரெக்கார்ட் ஆகுது, பட் இது ஒய்ட் ஆங்கிள் கேமரா மூலமா ஷூட் பண்ணி அதை க்ராப் பண்ணி தருவாங்க, அதுதான் இஎஸ். ஹாய் நண்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் அந்த பொக்கே பேக்ரவுண்ட் பிளரிங் வீடியோ வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளரிங்குமே ஆகாது. இப்போ நான் என் கையை வைக்கிறேன், எப்படி திணறுது? இதே இது என் ஃபேஸை காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, கரெக்ட் ஆகும். இப்போ என் ஃபேஸை காட்டவா? இப்போ என் ஃபேஸை காட்டுறேன், பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பிளர்ராக தெரியும். ஸோ இதுதான், இது வந்து சாஃப்ட்வேர் மூலமா பண்ணுறனால கரெக்டாக ஹியூமனோட சப்ஜெக்டை மட்டும்தான் டிடெக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணுது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட், ஏதாச்சும் ஒரு டம்ளரையோ, ஏதாச்சும் உங்கள் பைக்கையோ காட்டுறீங்கன்னா பிளரிங் ஆகாது, ஒன்லி ஃபார் ஹியூமன் சப்ஜெக்ட் மட்டும்தான். ஓகேவா? ஓகே நண்பா. ஹாய் நண்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் அந்த பொக்கே வீடியோ, அதாவது பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளராகி காட்டும். ஸோ இந்த எஃபெக்ட் எப்படி இருக்குது, எனக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிளராக இருக்குது. நம்ம வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் பிளரிங்கை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்போ டிஃபால்ட்டாக 60% வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு தேவைப்பட்ட லைட்டாகவும் ஆக்கிக்கலாம், இல்லை இதை விட ஹையாகவும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? எப்படி இருக்குது, இது வந்து ஹியூமன் சப்ஜெக்டை மட்டும்தான் மார்க் பண்ணி பேக்ரவுண்டை பிளர் பண்ணோம். இதே இது வேறு ஆப்ஜெக்டை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தெனர்வாப்பில் அப்படியே அப்படியே பிளரிங்கே போயிடுச்சு பாருங்கள். ஃபேஸை காமிச்சு வச்சா டிடெக்ட் பண்ணி பிளர் பண்ணிடுது. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இதை எனேபிள் பண்ணி எடுத்தேன். இதை எனேபிள் பண்ணுறனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து க்ராப் ஆகுது. இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நல்லா ஒய்டாக இருக்கும், இந்த ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா க்ராப் ஆகி காட்டும் மேலே கீழே சைட்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ் மூலமா பண்ணுறாங்க, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஃப்ரண்ட் கேமராக்கும் கிடையாது, பேக் கேமராக்கும் கிடையாது. ஓகேவா? ஹாய் நண்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 6 ஃப்ரண்ட்டு 32 MP கேமராவில் 1080 ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா 1080 13 FPS இல்லாட்டி 720p 13 FPS தான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். 1080 16 FPS கொடுத்துருக்கலாம். 4K வந்து எதிர்பார்க்குறது நியாயம் இல்லாத பேச்சு, பட் ஃப்ரண்ட் கேமராவில் இந்த டைனாமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் பின்னாடி அப்படியே ஹார்ஷாக சன்லைட் அடிக்குது, தெரியுதா எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு? ஸோ டைனாமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஃப்ரண்ட் கேமராவில் 1080p. ஓகேவா? இந்த அதுலேயே சொன்னேன்ல, இந்த மாதிரி சரிசமமாக ஸ்பிளிட் பண்ணி வீடியோ எடுத்துக்கலான்னு, அந்த ஒரு மோடு தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஹாய் ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூயல் வீடியோ ஆப்ஷன்ஸில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது? இப்போ ஃப்ரண்ட் கேமராவை பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நகட்டிக்க முடியும், நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி எந்த ஆங்கிளில் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரவுண்டாகவும் வச்சுக்கலாம், இல்லாட்டி செப்பரேட்டாக வச்சுக்கலாம். அதே மாதிரி பேக் கேமராவில் 1x 2x
5x வரைக்கும் நம்மளால் ஜூம் பண்ணி எடுத்துக்க முடியும். இது எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகிறீங்க, ஏதாச்சும் மலை பிரதேசத்துக்கு போகிறீங்க, உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் இது டியூயல் வீடியோ எடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேக்ரவுண்ட் கலராக தெரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 6ல பேக்ரவுண்ட் கலர் வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து லோ லைட் டெஸ்டிங் தான். டே லைட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடுது, லோ லைட்டில் எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் வந்து மிர்றாதுன்றது மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வா பண்ணி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் பேக்ரவுண்ட் பர்றீங்க வீடியோ, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு லோ லைட்டில் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை ப்ரோ, கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த பாருங்கள் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளர் ஆகாமல் தான் தெரியுது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் இல்லை நைட் டயத்தில். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த ரெனோ 6ல ப்ரைமரி 64 மார்க்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மத்தியான உச்சி வெயில், ஒரு மணிக்கு எடுத்த ஃபோட்டோஸ்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஷேடோவோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரீட்டைன் பண்ணிச்சு. ஷார்ப்னஸ் பார்த்திங்கன்னா ஓவர் ஷார்ப்னஸ் மாதிரி தெரியுது. மற்றபடி அந்த ஸ்கையோட கலராக இருக்கட்டும், இந்த மரத்தோட கிரீடியஸ் கொஞ்சம் பாப்பப்பாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து ப்ரைமரி கேமரா. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 2x ஜூம் போய் நம்மளால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இது கூட ஏதோ ரீசனபிள் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5x ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டேட்டா எந்தளவுக்கு லாஸ் ஆகுதுன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஜூம் கிடையாது, நார்மலாக ஃபோட்டோ ஜூம் பண்ணி எடுப்போம்ல டிஜிட்டல் ஜூம், அதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனை கொடுத்துருக்கேன். இது 5x, இது வந்து பார்த்தீங்கன்னா 10x ஃபோட்டோவா. ஸோ யூஸ்வலாக என்னோடய பர்சனல் ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா 1x 2x இதுலேயே எடுங்க, மற்றபடி ஓவர் ஜூம் பண்ணி தான் எடுக்காதீங்க. ஏன்னா இது வந்து பெரிஸ்கோப் லென்ஸும் கிடையாது, ஆப்டிக்கல் ஜூமும் கிடையாது. ஸோ அதனால் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் 64 மார்க்ஸல், சும்மா டீட்டெயிலிங் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்காண்டி எடுத்தேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஆப்ஜெக்ட், இது வந்து மேக்ரோ மோட்லாம் கிடையாது, நார்மலாக பக்கத்தில் போய் ஆட்டோ ஃபோக்கஸாக எடுத்த ஃபோட்டோஸ். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா அந்த மரத்தில் உள்ள டீட்டெயிலிங்கு பேக்ரவுண்ட் ப்ளரிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவுமே பார்த்திங்கன்னா சூப்பர் தான், எனக்கு பர்சனலாக புரிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ட் ஆங்கிள் ஃபோட்டோ, அந்த 8 மார்க்ஸில் அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தாங்களே, இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு ஆப்ஜெக்ட் நல்லா ஃபோக்கஸ் ஆகுது. இந்த கார்னர் ஆப்ஜெக்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக ப்ளர் ஆகிற ஃபீல் இருக்குது. மற்றபடி ஓவராலாக இமேஜை பார்க்கும் போது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறோம் அப்படின்றப்ப நல்லா இருக்குது. அந்த தரையில் உள்ள ஷேடோ டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அந்த வானத்தில் உள்ள ப்ளூ கலரு, மரத்தில் உள்ள க்ரீன் கலர், ஓவராலாக பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட் வந்து தருது. இது பார்த்தீங்கன்னா ஒய்ட் ஆங்கிள், இது 1x ஃபோட்டோ. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட் தான். இதுவுமே 1x ஃபோட்டோ தான், 64 மார்க்ஸல் ஃபோட்டோ. இதுவுமே பார்த்திங்கன்னா மேக்ரோ மோடு கிடையாது, நார்மல் பக்கத்தில் போயிட்டு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ எந்த அளவுக்கு டீட்டெயிலிங்கை கேப்சர் ஆகிக்கணும் பாருங்கள், நல்லாயிருக்கு. டே லைட்டில் எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்திங்கன்னா இந்த ரெனோ 6ல நல்லா தான் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா மேக்ரோ கிடையாது, நார்மல் தான். ஏன்னா எனக்கு மேக்ரோ ஃபோட்டோஸ் வந்து நார்மலாக 1x 2x போய் ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ஃபோட்டோவுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அவுட்புட்னே சொல்லலாம். ஏன்னா மேலே அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ஷான லைட்டிங் இருந்துச்சு. அப்படி இருந்துமே இந்த மரத்தோட லீஃப் அந்த க்ரீன் டோனை பார்த்திங்கன்னா நல்லா ரீடிஃபைன் பண்ணி ஏஐ மூலியமாக கொண்டு வந்திருந்தாங்க. நல்லாவே ஒரு சூப்பரான அவுட்புட், பார்த்தாலே பிக்சரு கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு செல்ஃபியில் HDR வந்து எனேபிள் பண்ணி எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் பார்க்குறேன், பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வெள்ளையாக இருந்துச்சு, என் மூஞ்சி மட்டும்தான் தெரிஞ்சு. எடுத்துகிட்டு அவுட்புட்டை பார்க்குறேன், அந்த வானத்தில் உள்ள மேகம், பின்னாடி உள்ள பில்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ரீடிஃபைன் பண்ணி மேட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ செல்ஃபீஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த ஏன்னா அதில் 32 மார்க்ஸ் செல்ஃபி கேமரா கொடுத்துறேன். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், என் மூஞ்சியில் உள்ள பரு, இந்த தாடி மீசை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்கு. இத்தனைக்கும் ஆப்போசிட் லைட்டில் சூரியன் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே பின்னாடி இருந்துச்சு, நல்ல ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துச்சு நண்பா. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டான ஒரு செல்ஃபி தான். இதுவும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நார்மலாக வானத்தை மேலே வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ளாஷ் அவுட் ஆயிரும். HDR ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸும் எனக்கு பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாம், நல்ல ஒரு டீட்டெயிலிங்கான அவுட்புட் வந்து கொடுத்துச்சு. பேக்ரவுண்ட்லாம் பாருங்கள் சூப்பராக, பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்றத தெளிவாக காமிச்சு கொடுத்துருது. இத்தனைக்கும் இது வந்து கிளவுடியாக கூட இல்லை, நல்லா உச்சி வெயிலில் எடுத்த இந்த ஃபோட்டோஸ்லாம்.
இது அல்ட்ரா வைடு, இது நார்மல் 1x, இது 2x, இது 10x போய் எடுத்தேன். காக்கா வந்து பக்கத்து வீட்டு கம்பத்தில் இருந்துச்சு, 10x ஜூம் போய் ஃபோட்டோ எடுத்தேன். இந்த ஃபோட்டோவும் பாருங்கள் டீட்டெயிலிங் எப்படி இருக்குது அப்படின்னு. வீடியோ சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து லோ லைட்டில் எடுத்திருந்தேன் நான். இந்த இருக்கு பாருங்கள், இது வந்து லோ லைட்டில் நைட் சைட் வந்து எனேபிள் பண்ணி எடுத்தேன். ஸோ நைட் சைட் ஃபோட்டோ ப்ரைமரி சென்சாரில் சூப்பராகவே இருக்குது. அது ஏஐ யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு ஃப்ளார் இருந்தால் கூட அது ஸ்டார் மாதிரி கன்சிடர் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. நல்லாவே இருக்குது. நைட் சைட் ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்குது. நான் வந்து எதிர்பார்க்கல இந்த ஃபோனில் நைட் சைட்டில் அந்த ப்ரைமரி கேமரா வந்து நல்லா தான் இருக்குது. இது வந்து நைட் சைட் வந்து செல்ஃபி, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. ஏன் அப்படின்னா சுற்றி வந்து லைட் இருந்துச்சு. இத்தனைக்கு நான் லைட்டுக்கு பக்கத்தில் இருந்து எடுத்தேன், அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா நாய்ஸஸ் ஆனது இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்குன்னு. என் 1+70 நைட் செட் எடுத்தேன், பிக்சல் 4a எடுத்தேன், அதிலலாம் பார்த்துட்டு இதை பார்க்கும் போது ஃப்ரண்ட் கேமராவில் நைட் செட் கொடுத்தது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்களே தவிர அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை நண்பா. பட் யூஸபிள் தான். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறீங்க, டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா யூஸபிள் தான். அதே இது போர்ட்ரேட் ஃபோட்டோ, உண்மையிலே சொல்கிறேன் ஒரு ஆவரேஜுக்கும் கீழே தான். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. அந்த பிளரிங் எட்ஜ் டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கு, பட் அந்த கிளாரிட்டி, ஓவரால் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. மற்றபடி பேக் கேமராவில் எடுக்கிற நைட் சைட் ஃபோட்டோஸ்லாம் சூப்பர், செம தான். இதெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்குல்ல. இந்த ஃபோட்டோவுமே என்னோடய பர்சனல் ஃபேவரேட்டு தான். இந்த வீடியோ சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோட்டோவுமே சூப்பரான ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துச்சு. இது 2x போய் நைட் சைட் எடுத்தேன், இது 5x. நைட் சைட்டை பொறுத்தவரைக்கும் 5x வரைக்கும் போகும், 10x போகாது. நான் தான் முன்னாடியே சொன்னேன், 5x அதெல்லாம் போகாதீங்க, நார்மல் 1x எடுக்கிறதே நல்ல ஒரு அவுட்புட்டை தரும். இப்படி 1x எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் க்ராப் பண்ணிவிட்டு. அது நீங்கள் எடுக்கும் போதே 5x போய் எடுத்தீங்கன்னா பிக்சர் வந்து நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதான் நண்பா, ஓப்போ ரெனோ 6ஓட கேமரா சாம்பிள்ஸ். ஓகே நண்பா, இப்போ இந்த ஓப்போ ரெனோ 6ஓட கேமரா சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண விதத்தில் பார்க்கும்போது கேமராஸ் பார்த்திங்கன்னா வீடியோவாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிற செல்ஃபீஸ் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா டே லைட்டில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அது முக்கியமாக என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் கேமரா எடுக்கிற ஃபோட்டோஸ், அந்த HDR டைரக்ட் சன்லைட்டில் எடுக்கும்போது கூட பேக்ரவுண்டையும் நல்லா ரீட்டைன் பண்ணி காட்டுது. என் ஃபேஸுள்ள டீட்டெயிலிங் ஜூம் பண்ணி பார்த்தா அந்த ஃபேஸுள்ள டீட்டெயில்ஸ், இந்த தாடி முடி எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலையும் காட்டுது. ஃப்ரண்ட் கேமரா டே லைட்டில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. பேக் கேமராவுமே பார்த்தீங்கன்னா 1x 2x இந்த ரெண்டு ஆப்ஷனில் எடுக்கும் போது நல்லா அவுட்புட் தருது. அந்த 5x 10x ஜூம் பண்ணி எடுக்கும் போது பிக்சல் உடையது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஜூம் வந்து கிடையாது, இதுக்குன்னு தனியாக ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ்லாம் கொடுத்தா ஜூம் இங்கே வைக்கல. நார்மலாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம் தான் போகுது. நார்மலாக 1x ப்ரைமரி 64 MP எடுக்கிற ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா டே லைட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி அந்த ஒய்ட் ஆங்கிளும் ப்ரைமரி சென்சாரும் பார்த்திங்கன்னா, அந்த எப்பயுமே ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா ஒய்ட் ஆங்கிள் எடுக்கிற ஃபோட்டோஸ் கலர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ப்ரைமரி சென்சாரில் எடுக்கிற ஃபோட்டோஸ் கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா ஒய்ட் ஆங்கிளாக இருக்கட்டும், ப்ரைமரியாக இருக்கட்டும், ரெண்டு லென்ஸில் எடுக்கிற ஃபோட்டோஸோட கலருமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது, மேட்ச் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி அந்த போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன் நல்லா இருக்குது, பட் அந்த கையெல்லாம் ஆட்டி ஆட்டி பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எட்ஜ் டிடெக்ஷன் வந்து மிஸ் ஆகுது. ஒரு இப்போ தானே கொண்டு வந்தாங்க, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் இது ஒரு ஆப்ஷனை ப்ரைமரி ஆப்ஷனாக வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேரில் வந்து டெவலப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது. அதேமாதிரி அந்த டியூயல் வீடியோகிராஃபியில் வந்து இந்த ப்ரோமோடு கொடுத்தது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஒரு ப்ளஸ் தான் நண்பா. அதே மாதிரி லோ லைட்டுன்னு வரும்போது செல்ஃபி கேமராவாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் கேமராவாக இருக்கட்டும், அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓகே.
ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா சொல்ல முடியும். ஏன்னா இந்த 30,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டோட ஃபோனை நான் கம்பேர் பண்ணுறனால சொல்கிறேன். இந்த 30,000 ரூபா ப்ரைஸில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது? ஐக்யூ 7 இருக்குது, ரியல்மி ஜிடி நியோ 2 இருக்குது, அதே மாதிரி நாடு 2 இருக்குது, ஒன் ப்ளஸ் 9 35,000. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் யூஸ் பண்ணுறனால சொல்கிறேன். லோலைட் ஃபோட்டோஸ் இந்த 30,000 ரூபா பட்ஜெட் ஃபோனுன்றனால சொல்கிறேன், நல்லா இல்லை. டே லைட் ஓகே, வீடியோகிராஃபி ஸ்டில்ஸ் ஓகே, பட் ராத்திரி நேரத்தில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. ஆனால் இன்டோரில் எடுக்கும்போது நல்லாயிருக்கு. இப்போ வீட்டுக்குள்ளே டியூப் லைட்டை ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, பட் அவுட்டோரில் இந்த நைட் வியூலாம் எடுத்து நைட் சைட்லாம் யூஸ் பண்ணுறது வந்து நல்லா இல்லை நண்பா. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, நான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து டிசைனுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் ப்ரோ, எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியே ஆகணும், எனக்கு வந்து 30,000 ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 30,000 கண்டிப்பாக ஒர்த்தில்லை நண்பா. நான் ஏன் அதனால சொல்கிறேன்னா, இதில் எல்லா விஷயத்தையும் நான் பார்க்கணும்ல. இப்போ 30,000 கொடுக்குறேன்னா கேமரா பார்க்கணும், இமேஜஸ் என்ன சொல்கிற பெர்ஃபார்மன்ஸாக பார்க்கணும், எல்லாமே பார்க்கும்போது 30,000 கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. இப்போ ஆஃபர் வருது, நியூ இயர் ஆஃபரில் ஒரு 24,000 25,000 இந்த மாதிரி ப்ரைஸில் வந்துச்சுன்னா தாராளமாக வாங்குங்க. நீங்கள் வந்து ஒரு ஓப்போ ஃபேன், இந்த டிசைனுக்காண்டி வாங்குறீங்க, லுக்குக்காண்டி வாங்குறீங்க, 25,000 பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடாக இருக்கும். இதே நீங்கள் செகண்ட்ஸில் ஓப்பன் பாக்ஸ் பீஸு, யூஸ்டு ஃபோன் அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் சுற்றி அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 18,000 to 20,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கிடச்சிச்சு. மின்ட் கண்டிஷன், ஒரு மாதம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமர், 2 யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்துலேயும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். 20,000 செகண்ட் ஹேண்டு, 25,000 இந்த ஆஃபர் டைமை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். யாரும் 30,000 கொடுத்து புதுசாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிடாதீங்க. இதுதான் என்னோடய பர்சனல் சஜஷன். மற்றபடி டே லைட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. டே லைட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு நீங்கள் விளாகே எடுக்கலாம், யூடியூப்பில் விளாக் எடுக்கினாலும் தாராளமாக எடுக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கேளுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலில் போகிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.